சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, உங்க கட்டுரைகளை சில இடங்கள்ல படிச்சிருக்கேன். சனியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி அவர் சனீஸ்வரன் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் சனியா சனீஸ்வரன்? குமுதம் டிஜிட்டலுடைய மிக முக்கியமான கேள்வி, சனியா சனீஸ்வரனா? அதே அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கின்றது, என்னுடைய கட்டுரைகளில் சனியை கும்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உண்மைதான். என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் முதல் நூல் அல்லது ரெண்டாவது பாகத்தில் இதை பற்றின சில கட்டுரைகள் இருக்கும். அதாவது சனி என்ன கொடுப்பதற்கு உரிய ஒரு தெய்வத்தை போய் கும்பிட்டோம்னா, ஒரு ஆன்மீகம் என்பது கலவாத ஒரு விஞ்ஞான கலைதான் என்றாலும் கூட, இங்கே நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஜோதிடம் ஆன்மீகத்தோடு பின்னி பிணைந்து வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ கிரகங்களை தெய்வமாக வழிபடுவது நம்முடைய ஒரு மரபாக ஆகிவிட்டது. அதே நேரத்தில் இங்கே கிரகங்கள் என்பவை எதையும் கடவுள்கள் அல்ல. நிச்சயமாக சொல்லப்போனால் இந்த கிரகங்கள் அனைத்தையும் படைத்து நம்மையும் படைத்து நம்மையும் வழிநடத்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கின்ற, இந்த கிரகங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்ற மகாசக்தியைத்தான் நாம் ஈஸ்வரன் என்கின்ற பேரில் சொல்கிறோம். அதாவது சனிக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்கிறது பிரபஞ்சம் என்பதன் வடிவில். சனியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடமனும் மகாரசியம் இரண்டாவது பாகத்தில் எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், எந்த பாகம்னு தெரியல. உண்மையில் ஒரு கிரகத்தை போய் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது அதாவது அந்த கிரகத்திடமிருந்து இருக்கின்ற ஒரு விஷயத்தை கொடு அப்படின்ட்டு தான். புதனை போய் கும்பிடுறோம், வழிபடுறோம், புதனிடமிருந்து என்ன கேட்போம்? புதனுடைய அறிவை கேட்போம். அதாவது எனக்கு வந்து நல்ல அறிவு கொடு, உன்னுடைய புத்திசாலித்தனம், வித்யா காரகன் இல்லையா, புத்திசாலித்தனத்தை கொடுன்னு கேட்போம். சுக்கிரனை போய் கும்பிட்றதா இருக்கிறோன்னு வைங்க, சுக்கிரன் வந்து கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய, ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய, வீடு வாகனம் சொகுசு வாழ்க்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே சுக்கிரனை வழிபடும்போது, சுக்கிரனை கும்பிடும்போது எனக்கு நல்ல மனைவியை கொடு, நல்ல விதமான ஒரு சொகுசான வாழ்க்கை, காரை கொடு, பங்களா கொடு எல்லாம் கேட்போம். குருவை கும்பிட எதற்காக போகிறோம்? குரு புத்திர காரகன், தனக்காரகன், குழந்தைகளை கொடு. இந்த மனித வாழ்க்கையே வம்ச விருத்தியின் அடிப்படையிலானது. ஒரு மனிதன் பிறந்தது, ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தது, தன்னுடைய பிரதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை, ஒரு குடும்பமாக இணைவதே ஒரு வம்ச விருத்திக்காக, பிள்ளை பெற்றுக்கொள்வதற்காக என்பதன் அடிப்படையில் குருவை, தட்சிணாமூர்த்தியை, குரு என்கின்ற அம்சத்தை வணங்கும் பொழுது என்ன கேட்போம்? நல்ல தனக்காரகன் என்பதால் பணத்தை கொடு அப்படின்னு கும்பிடுவோம், இல்லைனா பிள்ளையை கொடுன்னு கும்பிடுவோம். சனியை போய் கும்பிடுவதானால் சனியிடம் என்ன இருக்கிறது கொடுக்கறதுக்கு? உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் கொடுப்பீங்க. நான் வந்து உங்களை கும்பிட்டா கூட உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதன் அமைப்பின் அடிப்படையில் சனியிடம் இருப்பதற்கு என்ன, கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன், நோய், துக்கம், துயரம், தூக்கம், ஆயுள், ஒரு விதமான ஆன்மீக உயர்நிலை. கடனை கொடுப்பவர் சனி, விபத்தை கொடுப்பவர் சனி, நோயை கொடுப்பவர் சனி, மனிதனுக்கு ஆகாத அத்தனை அமைப்புகளையும் படைக்க கொடுக்கக்கூடியவர் சனி. அவரிடம் மனிதனுக்கு தேவையான ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆயுள். அது கூட நான் வந்து ஆயுளுக்கு ஏன் சனி காரகன் ஆனார் அப்படிங்கிற சில நிலைகளில் எழுத்துக்களில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். மனிதனுக்கு தேவையற்ற ஒரு விஷயம், அனைத்து விஷயங்களையும் சனி தருவார் என்றால் ஆயுளை கொடுக்கிறாரே என்கின்ற கேள்விக்கு என்னுடைய பதில், மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை என்பதுதான். அதாவது நம்முடைய உன்னத மதம் வலியுறுத்துகிறது அனைத்துமே என்னென்னா, பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறதான் சித்தர்களும் ஞானிகளும் வலியுறுத்துகிறாங்க. பிறவாமை வேண்டும் என்பதன் அர்த்த அமைப்பின் அந்த வார்த்தைகளில் வந்து பிறந்ததே தப்புன்றது இருக்குது. கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக யோசிச்சா இது புரியும். ஆகவே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லாத, கடனை தவிர, நோயை தவிர, துயரத்தை தவிர, துன்பத்தை தவிர, தூக்கத்தை தவிர, துக்கத்தை தவிர எதையும் கொடுக்க இயலாத இந்த சனியிடம் போய் நீங்கள் போய் கும்பிட்டீங்கன்னு வைங்க, திருநள்ளாறு சரித்திரத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 7.5 சனி முடிந்ததற்கு பிறகுதான் திருநள்ளாறு செல்ல வேண்டும். அப்பொழுது கூட நீங்கள் உங்களுடைய அத்தனை ஆடைகள் உள்பட்ட அனைத்தையும் அங்கே கலைந்து விட்டு, இத்தோடு இந்த சனியின் விட்டு விட்டான் என்பது போன்ற அவரை திரும்பி கூட பார்க்காம தர்பானேஸ்வரரை போய் பார்த்துட்டு திரும்பி போங்கன்றதான் ஸ்தல வர்றது. நீங்கள் போய் சனியை கும்பிட்றதுக்காக இல்லை, வாழ்க்கையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்முடைய மரபுகள் அத்தனையுமே வழிமாறி கொண்டிருக்கின்றன என்பதற்கு இந்த சனியின் வழிபாடு நிச்சயமாக ஒன்று. சனியை கும்பிடுவதற்கு கும்பிட சொல்லி எந்த ஒரு கோயில்லையும் எந்த ஒரு இதுவும் இல்லவே இல்லை. கும்பிடக்கூடாதுன்னா ஏன் கோயிலை கட்டி வச்சாங்க? ஆயுள்.
எப்போது சனியை கும்பிட வேண்டும்? ஒரு சின்ன பையன், கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆச்சு, வயிற்றில் மாசமாக இருக்கிறா பொண்டாட்டி, திடீர்னு பைக்கில் போனான், கீழே விழுந்துட்டான், ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, சாவு பிழைக்க கிடக்கிறான். அவனுக்கு ஆயுள் தேவைப்படும் போது அவன் சம்பந்தப்பட்டவர்கள் சென்று அந்த சனியை வழிபட்டு அவனுக்கு ஆயுளை கொடு என்பதற்காகவும், ஒரு 80-85 வயசு பெரியவர், 85 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் உயிரோடு இருந்தானா என் பேத்தி கல்யாணத்தை கண்ணால் பார்த்துருவேன், என் பேரன் கல்யாணத்தை கண்ணால் பார்த்துருவேன் அப்படின்னு சனியைப் போலவே நொண்டி கொண்டு கைத்தடியை ஊண்டி கொண்டு சனியின் முன்னால் போய் நின்று எனக்கு ஆயுளை கொடு அப்படின்னு வேண்டுறதுக்காக கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் உழவும். சனி சன்னதிகள் அனைத்துமே ஆயுளை கொடுப்பதற்காக கட்டப்பட்டவையே தவிர, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், சனி தனித்த சனியினுடைய சன்னதிகளுக்கு யார் யார் போய் வருகிறீர்களோ அவர்கள் எல்லோருக்குமே போய் திரும்பி வந்தவுடனே கடன் போன்ற தொல்லைகள், கால் தடுமாறுவது, ஏன்னா நொண்ட வைக்கிறவர் சனி, காலில் அடிபடுவது, கடன் தொல்லைகள் அதிகமாவது, சனியின் கோயில்களுக்கு போய் வந்தவுடனே சில விதமான சனியின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய் அமைப்புகள் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஆயுளை மட்டுமே தடுவதற்காக வழிபடுவதற்காக இந்த சனித்திருக்கோயில்கள் கண்டிப்பாக கட்டப்பட்டிருக்கின்றன. கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டீங்க, சனியா சனீஸ்வரனா? உலகில் ஈஸ்வரன் ஒருவன் தான், கிரகங்கள் எவைக்குமே ஈஸ்வர அந்தஸ்து கிடையவே கிடையாது. இது இமயம் முதல் குமரி வரை ஒரே கலாச்சாரமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில், இந்திய திருநாட்டில், நம்முடைய தமிழ் மாநிலத்தை தவிர, தமிழ்நாட்டை தவிர வேறு எங்குமே சனி வந்து சனீஸ்வரன் சொல்லப்படுறதே இல்லை. வடநாட்டில் கூட போனீங்கன்னா அவர் சனி மகாத்மா, சனி பகவான், சனி மகாத்மா தான். கண்டிப்பாக எந்த ஒரு வடநாட்டு கோயில்கள்லேயோ, நம்முடைய தமிழகத்தை தாண்டி ஆந்திரா கர்நாடகன்னு எங்கே போனாலும் சனீஸ்வரன்ற பேர் இல்லவே இல்லை. தமிழ் திருக்கோயில்களில் மட்டும்தான் சனீஸ்வரன் அடமொழியிட்டு அவரை வந்து ஈஸ்வரனாக்கி கும்பிட்றோம். ஈஸ்வரன் என்பவன் கிரகங்களை படைத்தவன். ஈஸ்வரனுக்கு கிரகங்கள் அனைவரும் வேலைக்காரர்கள் தான், அடிமைகள் தான். கிரகங்கள் என்றுமே தெய்வங்களாகவோ மகாசக்தியாகிய பிரபஞ்சத்தை கட்டி காட்கின்ற பிரபஞ்சத்தின் மூலநாயகனாக ஈஸ்வரனாக எந்த கிரகமும் ஆகிவிட முடியாது. அப்போ சனிக்கு மட்டும் எப்படி ஈஸ்வர பட்டம் வந்தது? சனினாலே எப்போவுமே ஒரு பொருள் மருவி, ஒரு வார்த்தை மருவி வேறொன்றாக மாறுவது எப்போவுமே இயல்பு. சனியின் முழுமையான சமஸ்கிருத பெயர், நம்முடைய புனித மொழியான, நம்முடைய தேவ மொழியான, தேவ பாஷையான சமஸ்கிருதம் சனியை சனைச்சர என்று அழைக்கிறது. சனைச்சரன்னா மெதுவாக நகர்பவன் அர்த்தம். வான்வெளியில் 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே, அதாவது சூரியனை சுற்றி வருகின்ற மெதுவாக நகரக்கூடிய, சூரியனை மிக மெதுவாக சுற்றி வரக்கூடிய இந்த சனைக்கோளை சமஸ்கிருதம் சனைச்சர என்று அழைக்கிறது. ஸ்துதியில் கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சகர்கள் அந்த துதியை பாடும்போது அந்த சனைச்ச சுவாமி நமகன் சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட சனீஸ்வராய நமகன் சொல்ல மாட்டாங்க, சனைச்சராய நமகன் தான் சொல்லுவாங்க. சனைச்சர அப்படிங்கிறது வந்து மெதுவாக நகர்கின்றவன் என்பதன் அடிப்படையில் சனைச்சர சனைச்சர என்றது தான் நம்முடைய தமிழ் மக்களுடைய வாயில் சனீஸ்வரா சனீஸ்வரா சனீஸ்வரான்னு வந்துருச்சு. ஆகவே உண்மையில் சனைச்சரன் என்கின்ற ஒரு பெயருடைய ஒருவனை சனீஸ்வரன் என்கின்ற அமைப்பில் சொல்கிறது அடுக்காது, அது குற்றம். ஆகவே சனீஸ்வரன் என்று அவரை வழிபட கண்டிப்பாக தேவையில்லை, வழிபடவே தேவையில்லை. ஈஸ்வர பட்டம் என்பது மூல முதல் நாயகனாகிய ஈசனுக்கு மட்டுமே, எந்த கிரகத்திற்கும் ஈஸ்வரன் என்கின்ற அடைமொழி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம தான் வழக்கமுள்ள கதைகளை சேர்த்துருவோமே, ஏதாவது ஒரு கதையை இப்படி வந்தார் அப்படி வந்தார் அதனால் வந்து அவருக்கு ஈஸ்வர பட்டம் வந்துவிட்டது என்பது போன்ற கதைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பிறரை கவருவதற்காக சொன்னவைகள் தான். ஆகவே ஆலய வழிபாடாக இருக்கட்டும், சனியை கும்பிடுவது உண்மையில் தேவையில்லைன்னு ஒரு எழுதியே இருக்கிறேன். சனியை தேவைப்படும் போது கும்பிட வேண்டுமெனில் ஆயுள் தேவைப்படும் போது மட்டுமே கும்பிட வேண்டும். திருநள்ளாறு புனித திருநள்ளத்தில் கூட வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அந்த திருக்குளத்தில் போயிட்டு உங்களுடைய ஆடை உள்பட உங்களுடைய கவலைகளை ஆடைகளை உங்களுடைய துரதிருஷ்டங்களை அனைத்தையும் விட்டுவிட்டு திரும்பி வாருங்கள் அப்படின்னு தான் வலியுறுத்தப்பட்டது. சனியை போய் பார்க்க சொல்லலை, எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நேராக தான் தர்பானீஸ்வரர் மூலத்தில் இருக்கிறாரே ஈஸ்வரர், அந்த மூல ஈஸ்வரன் தர்பானீஸ்வரனை போய் பார்த்துட்டு திரும்பி பார்க்காம வா. இன்னொன்று சொல்லட்டுமா, எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் பிரசாதங்களை எடுத்து கொண்டு வரலாம், ஆனால் சனி கோயில்களுக்கு மட்டும் போனால் பிரசாதங்களை எடுத்துகிட்டே வரக்கூடாது. தெரியுமா, எல்லாவற்றையும் அங்கேயே திறந்து விட்டு வா, தேங்காய் உடைச்சா கூட தேங்காயை விட்டு கொண்டு வராது அப்படின்னு சொல்லப்பட்ட அனைத்து மரபுகளும் இப்போது மாறிக்கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. குமுதம் ஒரு நல்ல கேள்விக்கு எனக்கு வந்து கேட்டதுக்கு வந்து உண்மையிலே சந்தோஷம். அனைத்து ஆகம விதிகளும் மரபுகளையும் நாம் மீறிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சனிக்கு நேரெதிரே போய் நாம் நின்றுவிடக்கூடாது, சனியை போய் கும்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் தனித்த சனி சன்னதிகளில் என்றைக்குமே தடுப்புகள் போடப்பட்டிருக்கும், என்றைக்குமே தனித்த சனி சன்னதிகளில் தடுப்புகள் போடப்பட்டிருக்கும். பழமையான கோயில்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் சனிக்கு எதிரே நாம் நிற்கக்கூடாதுன்றதுக்காக சனியை மட்டும் சைடில் நிற்கணும்னு வாங்க, ஏன்னா சனியின் திருஷ்டி நம் மீது விழுந்து விட்டால் நமக்கு கடன் வந்துவிடும், நோய் வந்துவிடும் என்பது போன்ற அமைப்புகளுக்காகவே பழமையான கோவில்களில் சனிக்கு நேரெதிரே தடுப்புகள் போடப்பட்டன. இன்றைக்கி அந்த தடுப்புகள் கூட மெதுமெதுவாக கலந்துக்கிட்டு நம்ம போய் சனிக்கு நேரெதிரே நிற்கிறோம். சனிக்கு எதிரே போய் நிற்காதே அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? சனியை கும்பிடாதே.
ஒரு முகூர்த்தம் இருக்கிறது, ஒரு சிலை இருக்கிறது, கும்பிடுவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கு நேரே போய் நிற்காதே, சைடில் நில்லுன்னெலாம் சொல்லலை, சனிக்கு நேரே போய் நிற்காதே என்று சொன்னது. சனிக்கு நேரே போய் நிற்பது ஆயுள் தேவைப்படும்போது மட்டும்தான், எல்லா நேரத்துலேயும் போய் நிற்காது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று. இன்றைக்கு சனிக்கு சைடில் போய் நிற்கலாம்னு மாறி அதுவும் இப்போது தடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டு எல்லாருமே போய் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆகவே உண்மையில் ஆகம விதிகளின்படியே சொல்லப்போனாலும் சனியை வணங்க தேவையில்லை, அவர் சனீஸ்வரன் தானே தவிர சனீஸ்வரன் இல்லவே இல்லை. சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே டிரஸ்ஸஸ். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.